మూషికవాహన మోదహస్త శ్యామల కర్మ విలంబిత శూత్ర వామన రూప మహేశ్వర పుత్ర విఘ్న వినాయ పాద నమస్తే విఘ్న వినాయ పాద నమస్తే. பாழும் தெல் தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துணக்க நான் தருவேன் கோலம் சே துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லிவ் வித் மீ இன் ஜப்பான். இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விநாயக சதுர்த்திக்கு நான் என்னென்ன மாதிரிலாம் ப்ரிப்பரேஷன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாகவே நம்ம ஃபேமிலியில் ஒருத்தவங்களுக்கு பர்த்டே அப்படின்னாலே நம்ம வந்து ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் ரொம்ப தடபுடலாக செய்வோம். இது வந்து விநாயகர் சாமிக்கே பர்த்டே. அதுவும் இல்லாமல் விநாயகர் வந்து என்னோடய ஃபேவரட்டான கடவுள். எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு அந்த மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவரோட பர்த்டேக்கு வந்துட்டு சின்னதாக சில ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் வீட்லேயே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. நான் அதே மாதிரி அவருக்கு வந்து ஒரு ஸ்டேஜ் மாதிரி பண்ணிவிட்டு பின்னாடி வந்து டெக்கரேஷன்ஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானே வந்து செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா விநாயகருக்கு பிடிச்ச மோத்திச்சோர் லட்டு அதுவும் வந்து செஞ்சுருக்கேன். ஸோ இந்த மோத்திச்சோர் லட்டுக்கு பூந்தி எதுவுமே செய்ய தேவையில்லை. ரொம்ப ஈஸியான மெத்தட் வந்து இன்றைக்கி நான் வந்து செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கப்புறம் நானே வந்துட்டு விநாயகரும் பிடிச்சேன், ரொம்ப அழகாக வந்திருக்காரு. ஊரில் இருந்தால் விநாயகர் வந்து நம்மளே வாங்கிடலாம், மார்க்கெட்டில் வந்து கிடைக்கும். அப்படி இல்லைனா இப்போ வந்துட்டு போன வருஷம்லாம் நிறைய கொரோனா அப்படிங்கிறதுனால எல்லாருமே வந்துட்டு வீட்லேயே வந்துட்டு விநாயகர்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. ஸோ போன வருஷம் நானும் செஞ்சுருந்தேன், இந்த வருஷம் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக உட்காந்து செஞ்சேன். ரொம்பவே அழகாக வந்திருக்காரு, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, திருப்தியாக இருக்குது. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மோத்திச்சூர் லட்டுக்கு கடலைப்பருப்பு வந்து ஊற வைக்கணும். ஸோ அதனால் காலையில் ஏஞ்சதும் கடலைப்பருப்பு 2 கப் வந்து ஊற வச்சுருக்கேன். ஒரு தடவை தண்ணியில் அலசிட்டு ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன். கிருஷி வந்து ஸ்கூலுக்கு போயிருக்கான். அதுக்கப்புறமா நான் வந்துட்டு இப்போ வந்து ஒரு ஸ்டேஜ் மாதிரி செஞ்சேன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து பேக்ட்ராப் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் ஏ4 ஷீட்டில் கோல்டன் கலர் பார்டர் கொடுத்துட்டு இந்த மாதிரி மடித்து எடுத்துகிட்டு அதை வந்து 2 ஹாஃப் இந்த மாதிரி செஞ்சுட்டு ரவுண்டாக வந்து ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ தட் வந்து ஒரு வீல் ஷேப்பில் நமக்கு வந்து கிடைக்கும். அண்ட் பார்க்க வந்து லுக் வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி செஞ்சு எடுத்திருக்கேன். அண்ட் நடுவில் வந்து ஒரு ஃப்ளவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அண்ட் அதை வந்து ஒரு கார்ட்போர்ட் ஷீட்டில் ஒட்டியிருக்கேன். அண்ட் நிறைய இந்த மாதிரி பேப்பர் ஃப்ளவர்ஸ் வந்து செஞ்சுருக்கேன். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நேச்சுரல் ஃப்ளவர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். அது எல்லாமே அந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டில் ஒட்டி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம வந்து ஸ்டேஜுக்கு பேக்ட்ராப்பாக வைக்க போகிறோம். அண்டு 2 சைட்லேயும் வந்துட்டு இந்த மாதிரி ரெட் அண்ட் கோல்டன் கலர் காம்பினேஷனில் செஞ்சுருக்கேன். அண்டு ரியல் ஃப்ளவர்ஸும் யூஸ் பண்ணி கீழே மட்டும் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். டெக்கரேட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைட்லேயும் வந்துட்டு 2 பூ வச்சுட்டு நம்ம ஹீரோவான விநாயகரை வந்து நடுவில் வச்சிடலாம். அண்ட் முக்கியமாக இந்த ஸ்டேஜ் செட்டப்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி வால்லையும் சில டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி என்கிட்ட அந்த ஸ்டார் ஹேங்கிங், அதுக்கப்புறமா அந்த ரெட் கலர் ஹேங்கிங் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எல்இடி லைட்டும் போட்டிருக்கேன். விளக்கு கூட நீங்கள் ஏற்றலாம் அப்படி இல்லைனா, நான் வந்து இன்றைக்கி வந்து எல்இடி லைட்ஸ் கேண்டில் லைட்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அதை வந்து வைக்க போகிறேன். ஸோ இதுதான் வந்து ஸ்டேஜோட அவுட்லுக்காக இருக்குது. ஸோ முடிஞ்சால் டைம் இருந்தால் நாளைக்கு நான் இன்னும் கொஞ்சமும் டெக்கரேஷன் பண்ணுவேன். ஸோ நான் ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, அது வந்து நல்லா 4 ஹவர்ஸ்க்கு ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் கோர்ஸாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு கோர்ஸாக அரைப்பட்டால் போதும். இதை வந்து நான் ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன். இது மாதிரியே எல்லா கடலைப்பருப்பையும் அரைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ பேனில் நெய் சேர்த்து நெய் வந்து சூடாகிடுச்சு. இப்போ வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா கடலைப்பருப்பு, அதை வந்து இதில் சேர்த்துட்றேன். சேர்த்து நல்லா ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் இந்த நெய்யிலே நல்லா ரோஸ்ட் பண்ணி வேகிற வரைக்கும், அதாவது இந்த கடலைப்பருப்போட பச்சை வாசனைலாம் போகணும். இந்த மாதிரி நெய்யிலேயே வந்து அந்த சூட்லேயே வந்துட்டு நம்ம கொஞ்சம் வேக வைக்கலாம். அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கட்டும், வேணும்னா இந்த ஸ்டேஜில் வந்துட்டு மூடி போட்டு வச்சிடலாம்.
ஸோ மூடி போட்டு அப்படியே விடாமல் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி நம்ம வந்து கலந்து விடலாம். நடுவில் ஒரு ரெண்டு மூணு தடவை போல் எடுத்து இந்த மாதிரி நெய்யில் நல்லா பிரட்டிட்டு திரும்பியும் மூடி மூடி வச்சு நம்ம வந்து வேக வைக்கணும். அப்போ தான் எல்லா சைட்லேயும் ஈவனாக நமக்கு வந்து வெந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருந்த கடலைப்பருப்பு பேஸ்ட் இருக்கு இல்லையா, அது நெய்யில் நல்லா ரோஸ்ட் ஆகி வெந்துருச்சு. இப்போ பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு, பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா இப்போ நெய் வாசனை வந்திருக்கு. ஸோ பச்சையாக அரைச்சிருக்க கடலைப்பருப்பு மாவு அந்த பேஸ்ட்டோட கலர் பார்த்துக்கோங்க. இது வந்து நெய்யில் நம்ம ரோஸ்ட் பண்ணியிருக்கிறது, இதோட கலர் பாருங்கள், கலரே டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகிடும். ஸோ அப்போ நமக்கு வந்து வெந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஸோ இப்போ எல்லா கடலைப்பருப்பு பேஸ்ட்டையும் வந்துட்டு நான் நல்லா நெய்யில் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து இது கொஞ்சம் சூடாக இருக்கும், ஸோ அதனால் ஒரு பிளேட்டில் எடுத்து கொஞ்சம் நேரம் வந்து ஆறட்டும். ஆறினக்கப்புறம் திரும்ப இதை நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்லா தூளாக்கி எடுத்துக்கலாம். இப்போ நெய்யில் ரோஸ்ட் பண்ணியிருந்த கடலைப்பருப்பு பேஸ்டெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை திரும்ப மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேனில் கால் டம்ளர் போல் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 கப்பு கடலை மாவுக்கு 1.5 கப்பு போல் சர்க்கரை சேர்த்து அதை கரைஞ்சக்கப்புறமா ஏலக்காய் தூள், அதுக்கப்புறமா கலர் வேணும்னா கலர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கம்பி பதம் வந்தக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க கடலை மாவு அதை வந்துட்டு சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வறுத்து வச்சுருக்க முந்திரி அண்ட் திராட்சை அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கும்போது லட்டு பிடிச்சோம் அப்படின்னா லட்டு வந்து ஸ்ட்ராங்காக வரும். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி கையிலே நம்ம வந்து பிடிச்சிடலாம். அண்ட் சூப்பரான மோத்திச்சூர் லட்டு வந்து ரெடி. ஸோ இந்த மோத்திச்சூர் லட்டு வந்து நான் முன்ன சொன்ன மாதிரியே வந்து ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணணும், பூந்தி வந்து பொரிக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. ஸோ ஈஸியாக நம்ம வந்து செஞ்சிடலாம். அண்ட் அதே சமயம் ஆயிலும் அவ்வளோ கன்சியூம் பண்ணாது, ஹெல்தியும் கூட. லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பிள்ளையார் பிடிக்க போகிறேன். அதுக்கு கடையில் விற்கிற கிளே தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ கிளே வந்து கலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பானை கலர்னு சொல்லுவாங்க இல்லையா, ப்ரௌன் கலர். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேஸ் வச்சுட்டு நமக்கு வேணுங்கிற ஷேப்பெல்லாம் ஃபஸ்ட்டு செஞ்சிடலாம். ஸோ இந்த ஷேப்பெல்லாம் தான் வேணும். ஸோ இந்த மாதிரி எல்லா ஷேப்பையும் செஞ்சுட்டு ஒவ்வொன்றா நம்ம வந்து அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு 2 கால் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா பின்னாடி பேக் சப்போர்ட், அதுக்கப்புறம் பேஸ் அண்ட் அதே மாதிரி காலில் போட்டிருக்க ட்ரெஸ், அந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்து பார்த்து பார்த்து செய்யலாம். ஸோ இப்போ வந்து 2 கால் ரெடி ஆயிருக்கு. ஸோ அந்த ட்ரெஸ்ஸில் வந்து கொஞ்சம் டிசைன் மாதிரி போடுறேன். அதுக்கு வந்து நான் வந்து சும்மா கார்ட்போர்ட் ஷீட் தான் யூஸ் பண்ணேன். இதே வந்து ஷேப்புக்கு வரல அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அப்படியே நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னா நல்லா வருது. அண்ட் காலில் வந்து அந்த சலங்கை, அதுக்கப்புறம் இப்போ வந்து பேஸ் வச்சிட்ருக்கேன். பேஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ வயிறு இந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாம் செய்யும்போது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, எந்த கிராக்ஸ் எல்லாம் இல்லாத மாதிரி. அதுக்கப்புறம் இது அங்க வஸ்திரம் அண்டு கை இப்போ செஞ்சிட்ருக்கேன். ஸோ கை எந்த ஷேப்பில் வேணும் அப்படின்னு நீங்கள் பார்த்து வச்சுருக்கீங்களோ ரெஃபரன்ஸில் அந்த ஷேப்பு நீங்கள் வந்து செய்யலாம். நான் ஒரு கை வந்து ஆசீர்வாதம் செய்கிற மாதிரியும் இன்னொரு கையில் மோதகம் இருக்கிற மாதிரியும் வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து தலை செய்ய போகிறேன். ஸோ தலையும் வந்து ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் துதிக்கை ஜாயின்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா காது. ஸோ காது ஷேப்பையும் வந்துட்டு நீங்கள் எந்த ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அது மாதிரி பண்ணுங்கள். அண்ட் கண்ணுக்கு வந்து இந்த மாதிரி 2 கை வச்சு இந்த மாதிரி புளியாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கண் ஷேப் அழகாக வருது. ஸோ அதுக்கு மேலே புருவம், அதுக்கப்புறமா கண். உங்கள்கிட்ட வந்து இந்த கலர் கிளேலாம் இருந்துச்சுன்னா பிளாக் கலரில் வைக்கலாம். அண்டு மேலே வந்துட்டு ஒரு கிரீடம் மாதிரி வச்சுருக்கேன், அப்புறம் காதில் வந்துட்டு டிசைன். அதுக்கப்புறம் இந்த கிரீடமுக்கு பின்னாடி இந்த மாதிரி சக்கரை மாதிரி வச்சோன்னா அதுவும் கொஞ்சம் நல்லா வருது. ஃபைனலாக சாமிக்கு பூனலுக்கு இந்த மாதிரி ஒயிட் கலரில் ஒரு நூல் செஞ்சுருக்கேன். அண்ட் நாமம் மாதிரி போட்டிருக்கேன் 2 புருவத்துக்கு நடுவில். ஸோ இதுதான் வந்து சாமியோட அவுட்லுக். இதுக்கு மேலே டெக்கரேஷனும் வந்து டைம் இருந்தால் செய்யலான்ட்ருக்கேன். ஸோ உங்கள் வீட்டில் எப்படி விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய விநாயகர் சதுர்த்தி ப்ரிப்பரேஷன் ப்ளாக் நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர் அண்ட் பாய்.